ഹല്ലേലൂയ. യേശുവിന്റെ എൻട്രി, യേശുവിന്റെ സ്തോത്രം. അൻപാന്ന് മക്കളെ, മിക തെളിവാക ബൈബിൾ சொல்லுது, வெறுப்பும் மனத்தாங்கலும் கசப்புணர்வும் நியாயப்படுத்தலும் விட்டு கொடுக்க முடியாமையும் உள்ளுக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், மக்களே அருள் இழந்து போகும். மக்களே, வாழ்நாள் முழுவதும் பல ஷேப்பில் பல ஃபார்மில் தொல்லைகள் கொடுக்கும். நோய் மட்டுமல்ல, பல ஷேப்பில் பல ஃபார்மில் பல ஸ்டைலில் தொல்லை கொடுக்க தொடங்கும். நீ தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு எனக்கு தொந்தரவு வரும். மூன்று, உன் வாழ்க்கை கெட்டு குட்டிச்சோறா போகும். இது தன் உண்மை. அதனால பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? தொடக்க நூலில் 41வது அதிகாரத்தில் 51வது வசனம் உண்டு. என்ன வசனம் என்று கேட்டால், பழைய ஏற்பாடு யோசேப்பை வந்து அண்ணன் தம்பிகள் செஞ்ச அட்டூழியங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும். சின்னதுலேயே இருந்து யோசேப்பை பிடிக்காது. பார்த்தாலே அவனை பட்ட பேர் கூப்பிடுறது, நக்கல் அடிக்கிறது, ஒதுக்கி வைக்கிறது, கூட சேர்க்காமல் இருக்கிறது ஒரு வழக்கம். ஒரு நாளைக்கு அவனை பாழா போன கிணத்துக்குள்ளே தள்ளிவிட்டாங்க. அதிலிருந்து தூக்கி எடுத்து எகிப்தியா வியாபாரிகளுக்கு விற்றாங்க. அங்கே போய் அவன் சிறையில் மாட்டி தவிச்சான். எல்லா கஷ்டங்களும் அனுபவித்த யோசேப்பு திருமணம் முடிஞ்சு முதல் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சான். நல்ல கேளுங்க, அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சான். பேர் என்ன தெரியுமா? மனாசே. மனாசே என்றால் என்ன அர்த்தம்? எல்லா மறப்போம், மன்னிப்போம். எல்லாம் மறக்கணுங்க, எல்லாம் மன்னிக்கணுங்க. இன்னைக்கு மறக்காம தலைமுறை தலைமுறை கைமாறிட்டு இருக்கிறாங்க. அந்த சித்தப்பா குடும்பத்தில் பேசாதீங்க. பூர்வீகமா நம்ம பாரம்பரியமா நம்ம சண்டையில் இருக்கிறோம், போகாதீங்க. எல்லாம் மறக்கணும், எல்லாம் மன்னிக்க வேண்டும். ஆசீர்வாதம் நமக்கு தான். அதுக்கு பிறகு போதும் எல்லா பக்தி முறைகளும். மன்னித்த பிறகு ஆரம்பித்தால் போதும் கோயிலுக்கு போகிறது. மன்னித்த பிறகு ஆரம்பித்தால் போதும் பூசை பார்க்கறது. மன்னித்த பிறகு ஆரம்பித்தால் போதும் வேளாங்கண்ணி போகிறது. மன்னித்த பிறகு ஆரம்பித்தால் போதும் மற்ற எல்லா பக்தி முயற்சிகளும். காரணம், பேஸ் ஃபவுண்டேஷன் மன்னிக்கிறது தான். அதனால தான் பைபிளில் 1 யோவான் 4:20 இப்படியாக நான் படிக்கின்றோம், காணப்படுகின்ற சகோதரனே சகோதரியை அன்பு செய்யாமல், காணப்படாத கடவுளை அன்பு செய்கிறேன்னு சொல்றவன் போய் சொல்றான். பேஸ் இல்லாமல் சும்மா சொல்றான். பேஸ் என்னது? காணப்படுகின்ற சகோதர சகோதரி, ஹொரிசோண்டல் லைன். பிறர் அன்பு செஞ்ச பிறகு கடவுள் அன்பு செஞ்சா போதும். இதுதான் பைபிள் சொல்லுது. அன்பானவங்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்கு கற்று தந்த விஷயம், நான் உங்களை அன்பு செஞ்சது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும்? ரோமா 12:17-21 வசனம் சொல்லுது, உன் எதிரி பசியாக இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு குடிக்க கொடு, அதன் வழியாக நீ அவனுடைய தலையில் எரித்தாடலே கோவிப்பாய். தீமையை தீமையால் வெல்லாதீர்கள், தீமையை நன்மையால் வெல்லுங்கள். அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். கரம் கும்பிடுவோமா? கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். ஓ நல்ல தெய்வமே, இந்த தவக்காலத்தில் மன்னிக்க வேண்டிய ஒரு பட்டியல் எடுத்து அவர்களை கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து மன்னிக்கக்கூடிய வரம் தாரும். எனக்கெல்லாம் யாரு மேலேயும் எந்த காழ்ப்புணர்வும் இல்லை, மனத்தாங்கிலும் இல்லை என்று மேலோட்டமாக நான் ஒதுக்கி விடாமல் விட்டு விடாமல் என்னுடைய குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் அறிந்து ஏற்றுக்கொண்டு மன்னித்து அன்புறவு உருவாக்க எங்களை ஆசுவதி. அதன் வழியாக நாங்கள் மன்னிப்பு பெறுவோம் என்று எங்களுக்கு தெரியும். பாவ சங்கீர்த்தனத்துக்கு போகும் பொழுது கூட எங்களை பாவங்கள் மன்னிக்கப்படணுமா? நாங்கள் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களை ஜபங்கள் கேட்கப்படும். நாங்கள் கடவுளின் பிள்ளைகளாக மாறுவோம். மன்னிக்கவில்லை என்றால் எங்களுடைய எல்லா அருள் வரங்களும் இழந்து போய்விடும். வாழ்நாள் முழுவதும் பலவிதமான தொல்லைகளுக்கு நாங்கள் உள்ளாவோம். தெய்வமே, வாழ்க்கை கெட்டு கைவிட்டு போயிடுமே. எங்களை ஆசீர்வதியும். இந்த இறை செய்தியில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உள்ளங்கள் ஊடுருவுகின்ற வார்த்தைகள் மாற்றட்டும். ஆண்டவரே, அம்ம மாதாவே, சூசி அப்பரே, எல்லா புனிதர்களை புனிதர்களே எங்களுக்காக பரிந்து பேசும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆசை பெற்றவள் நீரே, உடைய துறையேற்றங்கனி ஆகியோம் ஆசை பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். அமேன்.